இன்றைக்கி என்னுடைய கிச்சனில் நான் ரெசிபி எதுவும் செய்ய போகிறதில்ல, பட் வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு ஒரு இன்சுலேஷன் கவர் எப்படி செய்யலான்னு காட்ட போகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கேன், அதனால தான் உங்களுக்கும் செஞ்சு காட்டலான்னு. இப்போ ஒரு பெரிய கிளாத், நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணாத கிளாத் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஷர்ட்டில் பேக்கேஜில் வரும் தெரியுமா ஸ்பாஞ்சு, அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கிளாத்தை கவர் பண்ணி சுற்றி நாம் ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் மிஷினில் கூட நீங்கள் ஒட்டி ஸ்டிச் பண்ணலாம். அந்த ஸ்பாஞ்ச் வந்து அதில் ஹோல்டாக இருக்கணும், அதுக்காக சுற்றி நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ மூணு பக்கம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் கிளாத்தில் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கு இல்லையா, அதையும் நாம் இப்போ சீல் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த ஸ்பாஞ்சு வெளியே வராமல் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ மேல் பக்கம் ஒரு கர்வேச்சர் கட் பண்ண போகிறேன், சும்மா ஒரு டிசைனுக்காக தான். ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி கர்வ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸையும் அதே அளவில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கீழ்பகுதியில் ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது நிற்கும்போது ஃபர்மாக கீழே நிற்கும். அதுக்காக ரெண்டு பீஸ்லேயுமே அதே மாதிரி அந்த கீழே இருக்கிற அந்த ஹரிசான்டல் ஸ்ட்ரிப்பை தச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பீஸ்லையுமே இப்போ நான் அந்த மாதிரி தச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த தச்ச பக்கம் வெளி பக்கமாக இருக்கணும், நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சு ரெண்டையுமே இப்போ ஜாயின் பண்ணி நான் தைக்க போகிறேன். ஸோ சுற்றி நாம் தச்சுட்டு வரும்போது பாதி தூரம் தச்ச பிறகு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிங் பீஸ் இருந்தது, ஸோ அதையும் சும்மா நடுவில் வச்சு அப்படியே சேர்த்து தச்சிடுறேன். இது ஒரு அழகுக்காகத்தான் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை உங்ககிட்ட ஏதாவது போ இருந்தால் அது மாதிரி கூட வச்சு நீங்கள் தச்சுக்கலாம். ஸோ அதை நல்லா நடுவில் வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃப் பார்ட்டை ஜாயின் பண்ணி தச்சிடலாம். இப்போ இந்த ஹாஃப் பட்டை சேர்த்துடலாம். இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம். நல்ல பக்கமாக நம்ம திருப்பி பார்க்கும்போது அந்த இன்சுலேஷனோடு இருக்கிற ஒரு கவர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பெரிய டிஃபன் கேரியரை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மூணு அடுக்கு சாம்பார் பொரியல் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் டைனிங் டேபிளில் வைக்கும்போது இந்த இன்சுலேஷன் கவர் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்ல சூடு இருக்கும். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சில்வர் ஃப்ளாஸ்க்கு அப்புறம் ஜக்கு அதில் ஹாட் வாட்டர்லாம் சூடாக வைக்கணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக நான் ஒரு நைட்டி ரொம்ப ஹைட்டாக இருந்ததுன்னு கட் பண்ண பீஸ், இது அதில் நான் 2 பீஸ் ஆஃப் அந்த ஸ்பாஞ்சை உள்ளே வச்சு இப்போ சுற்றி நான் தச்சு எடுக்க போகிறேன். இப்போ அந்த ஸ்பாஞ்சை ஹோல்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கமும் மடித்து இப்போ அப்படியே இந்த லெங்க்த்து தைக்க போகிறேன். சோயிங் மிஷினில் கூட நீங்கள் இதை கடகடன் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த பக்கம்
அதையும் அதே மாதிரி நான் க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்பாஞ்சை சீல் பண்ணிக்க போகிறேன். இப்போ ரெண்டு பக்கமும் நான் தைச்சிட்டேன். இப்போ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ரெண்டு சைடும் நாம் அதை ஜாயின் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இன்சுலேஷன் கவர் இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் தைச்சிட்டேன். இந்த ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்குது. அந்த இன்சுலேஷனோட ஸ்பாஞ்சோட ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃப்ளாஸ்கில் வாட்டர் சூடாக நல்லா ரொம்ப நேரம் இருக்கணும். வயசானவங்களுக்கு நம்ம வைக்கும்போது இந்த மாதிரி இன்சுலேஷன் கவரை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.